ஸ்ரீநிவாசதயாபாத்திரம் ஸ்ரீமத்கோமடவம்சஜம் ஸ்ரீநாதப்ரேமபக்தம் தம் முகுந்தாச்சாரியமாஸ்ரயே. லோகே கிருஷ்ணகதா புண்ணியா பரமானந்ததாயினி பாக்யவந்தோ வயம் சர்வே கதாஸ்வாதன தத்பராக என்று லோகத்தில் கிருஷ்ணன் கதை அப்படிங்கிறது அதி ஆச்சரியமானது. இவ்வளோ நிறையா நம்ம கேட்டுன்னு வந்தோமே, கேட்கறதுக்கு துர்லபமான ஒரு விஷயம் அப்படின்னா கிருஷ்ணனுடைய கதை தான். ஆயிரம் விஷயங்களை கேட்டுவிடலாம் உலகத்தில், என்ன கேட்கறதுக்கு குறைச்சலா, பேசுறதுக்கு குறைச்சலா, பார்க்கறதுக்கு எடுத்தெடுப்பிலேயே சுகாச்சாரியர் சொல்கிறார் கேட்கறதுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. சோதவியாதீனி ராஜேந்திரா நிருணாம் சந்தி சஹசிரசஹா. உலகத்தில் கேட்கறதுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு, பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு, படிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு, குறையில்லை. உலக விஷயத்திலேயே உழன்றிருந்தாலும், ஒரு ஜென்மா ரெண்டு ஜென்மா மூணு ஜென்மா இல்லை கோடி கோடி ஜென்மாக்களை எடுத்தாலும் உழன்றுட்டே இருக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கு உலக விஷயத்தில். நம்ம எல்லாம் தெரிஞ்சு கொடுத்துன்னு சொல்லிட முடியாது. அதனால்தான் ஒரு வச்சனம் சொன்னால், கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னா, உலகத்தில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியாது. ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் உட்காந்து என்னென்னமோ ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் புலப்பட்டுடாது. எல்லாத்தையும் நான் மொத்தம் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட முடியாது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, இன்னைக்கு உலகத்தில் எத்தனை மனுஷா இருக்கா அப்படின்னு கேட்டால் ஜனத்தொகை எண்ணி கொடுத்துடலாம். இத்தனை மனிதர்கள் பாரத தேசத்தில் இருக்கா, இவ்வளவு கோடி மக்கள் பாரதத்தில் இருக்கா, இல்லை இவ்வளவு கோடி மக்கள் ஏஷியாவில் இருக்கா, உலகத்தில் இருக்கிற அத்தனை கண்ட்ரிகள்லையும் சேர்த்து வச்சு இத்தனை பேர் இருக்கா அப்படின்னு மனுஷ தொகையை எண்ணி போடலாம். அதுக்கப்புறமா எவ்வளவு சிங்கம் புலி போன்றதான மிருகங்கள் இருக்குது, எத்தனை காக்கா இருக்குது, எத்தனை பருந்து இருக்குது, எத்தனை கழுகு இருக்குதுன்னு கேட்டால் அதெல்லாம் எண்ண முடியாது அப்படின்னா சொல்லுவா. சரி, அதெல்லாம் போகட்டும், எத்தனையோ கிருமிகள்லாம் இருக்கேன், புழுபூச்சிகள்லேருந்து ஆரம்பித்தா எத்தனை இருக்குது, எவ்வளவு கோடிக்கணக்கான சரீரங்கள். ஆனால் நம்ம பெரியவாள் சொல்லிவிட்டா, புராணங்களில் கிளீனாக சொல்லிவிட்டா எவ்வளவு வகைகள் இருக்குது சரீரத்தில், உடல் வகைகள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சு கொடுத்து விட்டா அது ஞானம், ஞான திருஷ்டியில் பார்த்து சொல்கிறா. ஆனால் ஒரு மனுஷ பிரயத்னத்தில் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினச்சோமானா ஆயிரக்கணக்கான விஷயம் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் நான் படித்து முடிச்சுவிட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொல்லமானா சாட்சாத் பகவான் தான் சொல்ல முடியும், எனக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் அவனுக்கு சர்வஜ்ஞன்னு பேர். சர்வம் யுகபத் வேத்தி யோ ச சர்வஜ்ஞா அப்படின்னு வியாக்கரணம் கிராமர். எல்லாம் உள்ளது உள்ளபடி யார் ஒருத்தருக்கு தெரியுமோ அவருக்கு சர்வஜ்ஞன் அப்படின்னு பேர். அதை சொல்லணுமானா பகவான் தான் சொல்ல முடியுமே தவிர வேற ஒருத்தர் சொல்ல முடியாது, இன்னொருத்தர் சொல்லிட முடியாது சர்வஜ்ஞன் அப்படின்னு. எல்லாம் தெரியும்னு சொல்லிட முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல யானைக்கும் அடிசரக்குங்கிறது போல சரிக்கிவிடும், இது தெரியலையே அப்படின்னு வந்துடும். அப்படி இருக்கும்பொழுது எல்லாம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு. ஆனா எதை தெரிஞ்சுண்டா எல்லாம் தெரிஞ்சின்றதாக ஆகுமோ, எதை நீ ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டா எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணதாக ஆகுமோ, எதை நீ படிச்சா எல்லாம் படிச்சதாக ஆகுமோ அதை தெரிஞ்சின்றியா, எதை கேட்டா எல்லாத்தையும் கேட்டதாக ஆகுமோ அதை கேட்டிருக்கியா என்றுதான் சாந்தோக்கிய உபனிஷத்தை ஆரம்பிக்கிறது. சாந்தோக்கிய உபனிஷத்துல ஸ்வேதகேது அப்படிங்கிறதான பையன் கிட்டக்க அவருடைய அப்பா உத்தாலக ஆருணி அப்படிங்கிறவர் கேட்கிற கேள்வி, எதை கேட்டவன் எல்லாத்தையும் கேட்டவனாக ஆறானோ, எதை நினைச்சவன் எல்லாம் நினைச்சவனாக ஆறானோ, எதை தெரிஞ்சின்றவன் எல்லாம் தெரிஞ்சின்றவனாக ஆறானோ, அந்த விஷயத்தை நீ கேட்டிருக்கியா அப்படின்னு கேட்கிறாருன்னு உபனிஷத்து. அப்படி இருக்கும்பொழுது எது உத்தமமான விஷயமோ சாரமான விஷயமோ அதை தெரிஞ்சுட்டு நம்ம அதை கேட்கணுமே தவிர, ஆயிரக்கணக்கான விஷயம் உலகத்தில் இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் கேட்குறேன்னு கேட்டுட்டு இருந்தோமானா வியர்த்தம், பொழுது வீண் பொழுதா போகுது. அடிக்கடி சுவாமி சொல்லுவார், லோகத்தில் எப்பேற்பட்ட ஒரு கொம்பனாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட பணக்காரனாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட பதவியில் இருக்கிறவனாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ரெண்டு விஷயத்தை எவ்வளவு கோடி பணம் செலவழிச்சாலும் திருப்பி பெற முடியாது. இழந்ததுன்னு இழந்தது தான் அப்படின்னு ரெண்டு விஷயம் உண்டு. எது? நம்மளை பெத்த அம்மா, மற்றொன்று நமக்கு கிடைச்சதான பொன்னான நேரம். இது ரெண்டும் இழந்து விட்டோமானா இழந்தது இழந்தது தான், திரும்பி வாங்க முடியாது.
நான் உலகத்துக்கே ஒரே சக்கரவர்த்தியா இருக்கேன், அதனால நான் உலகத்தையே உங்களுக்கு தரேன், திருப்பி எனக்கு காலத்தை இன்னைக்கு சாயங்காலம் 5 மணி பொழுது கொடுன்னு கேட்டா கொடுக்க முடியாது. 5 மணி பொழுது போனது போனது தான், திரும்பி பெற முடியாது. அதே போல பெற்ற அம்மாவையும் எவனும் அவ போயிட்டாளானா திருப்பி அந்த அம்மாவை பெற முடியாது அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ அந்த காலம்ங்கிறது ரொம்ப புண்ணியமானது, அருமையான விஷயம், கிடைக்காத ஒரு அமூல்யமான வஸ்துவா இருக்கும் பொழுது அதை வீண் பொழுது போகக்கூடாது. பரீட்சித் அப்படிங்கிறதான ராஜன் அவனுக்கு ஆயுசு 7 நாள் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. நமக்கெல்லாம் தெரியறதில்ல காலம் எவ்வளவு அருமை தெரியுமா, அதை அந்த பரீட்சித் காட்டுறான். அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது இன்னும் 7வது இன்னையிலேருந்து 7வது நாள் நமக்கு மரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுது. அப்போ அவன் நினைக்கிறான் இது காலம்ங்கிறது அருமை பொன்னான சமயத்தை வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால பகவத்குணம் கண்ணனை பற்றி அவனுடையதான லீலைகளையும் குணங்களையும் காது நிறைய கேட்டுண்டே அப்படியே உயிரை விடணும் அப்படின்னு ஆசைப்பட்டதான பரீட்சித் யாராவது நமக்கு பகவத்குணம் சொல்லுவாளா என்று எதிர்பார்க்கும் பொழுதுதான் சுகர் ஆவிர்வவிச்சு அவனுக்கு சொல்ல ஆரம்பிக்கிற பாகவதம். வந்ததும் வராததுமா ஒரு சுவாமி வந்திருக்காரு, அவர் வந்திருக்காருன்றச்சே அவர்கிட்ட குசல பிரசனம் பண்ணணும் இல்லையா, எப்படி இருக்கேள், சௌக்கியமாக இருக்கேளா, பிரயாணம்லாம் எப்படி இருந்தது, சௌகரியமாக இருந்ததா, கொஞ்ச நாள் விசிராந்தி எடுத்துக்கிறேளா, இதெல்லாம் உபச்சாரமான வார்த்தைகள். யாராவது விருந்தாளிகள் வந்தாலும் சரி அல்லது பெரியவாளாக இருந்தாலும் இப்படி உபச்சாரமாக பேசணும் அப்படிங்கிறது சம்பிரதாயம், கிரமம். ஆனால் சுகர் போல இருக்கக்கூடியதான ஆச்சாரியர்களுக்கெல்லாம் அதை மாதிரி கேட்டால் தன்னை அவமரியாதை பண்ணுறா அப்படின்னு நினச்சிப்பாளாம். அவள்கிட்டலாம் அப்படி பேசக்கூடாது, ஏன்னா அவளுடைய சிந்தனை பூர்வம் ஒவ்வொரு ஜீவன்களையும் எப்படி பகவான் கிட்ட சேர்க்கறது, எல்லாரையும் எப்படி உத்தாரணம் பண்ணுறது அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்தில் அதே ஒரு தியானத்தில் இருக்கக்கூடியவாக்கிட்ட போய் உலக விவகாரங்களை போய் பேசினோமானா சார் நம்ம எந்த விஷயத்த சொல்லணும்னு வந்தோமோ அதை புரிஞ்சுக்கலையே இவா, நம்மளை இப்படி அவமரியாதை பண்ணுறாளே என்று அவன் மனசு நோகும். அந்த ஞானம் இருக்கக்கூடிய சம்ஸ்காரம் உடையதான பரீட்சித்து சுகர் வந்த உடனே குசல பிரசனம் பண்ணலை, வந்த உடனேவே அவரை விழுந்து வணங்கினான். அவர் எப்பேற்பட்டவருங்கிறது தெரிஞ்சுண்டா உடனே அவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். யத் ஸ்ரோதவ்யம் அதோ ஜப்யம் யத் கீர்த்தவ்யம் ரிபி பிரபோ ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா ப்ரூஹி யத்வா விபர்யயம். ஹே சத்குரு ராஜன், சுகாச்சாரியரே ஆச்சாரியரே, எதை கேட்கணும், மனுஷரா பிறந்தவன் எதை கேட்கணும், எதை நினைக்கணும், எதை ஜபம் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு தெளிவாக சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டானோ இல்லையோ சுகர் உடனே கொண்டாடுறார் அவனை. ஏன்னா என்னுடைய நிலைமை என்னன்னு புரிஞ்சுண்டு எங்கிட்ட அழகா பேசறியேப்பா. வரியான் ஏஷதே பிரஸ்னா கிருதோ லோகஹிதம் நிருபா. கேட்கிற கேள்விகள்லேயே உத்தமமான கேள்வியாக கேட்டாய் பரீட்சித்து, இது உனக்கு மட்டும் உபகாரமான விஷயம் இல்லை, உலகத்துக்கே உபகாரமான விஷயம். யார் யாரெல்லாம் இந்த பாகவதம் படிக்கிறாளோ அத்தனை பேருக்கும் இவன் இந்த பரீட்சித்து கேட்ட கேள்வி உபகாரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நீ இவ்வளோ உயர்ந்ததான கேள்வியை கேட்டியே அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார். கேட்கறதுக்கா பஞ்சம் உலகத்தில், பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் நினைக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் எவ்வளவோ விஷயம் அனுபவிக்கிறதுக்கும் இருக்கேப்பா ஜனங்களுக்கு, ஆனால் இத்தனை இருந்தாலும் கேட்கணுமானா கிருஷ்ணனை பற்றி கேட்கணும், பார்க்கணுமானா பகவானை பார்க்கணும், கோவில் கோவிலா கோவில் கோவிலா கோவில் கொண்டு இருக்காரே, லட்ச லட்ச வருஷமா லட்ச லட்ச வருஷமா யுக யுகமா உட்காந்து ஒவ்வொரு பக்தனும் நம்மளை நோக்கி வருவானா, ஒவ்வொரு ஜீவனும் நம்ம கிட்ட வருவானா, சரணம்னு அடைவானா அப்படின்னு எதிர்பார்த்துண்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கணும். பகவான் வருவானா வருவானா, வந்தானோ திருவரங்கன் வாரானோ என்றென்றே தளரும் நெய்யுங்கிறார் ஆழ்வார். பகவான் வருவானா வருவானான்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டியிருக்க அந்த பகவான் ஒரு ஒரு கோவில் கோவிலா கோவில் கோவிலா கொண்டு ஏதாவது ஜீவன் வருமா, நம்மகிட்ட சரணம்னு வந்து நிற்குமா, அவனுக்கு அபயம் கொடுத்து அவனுக்கு உத்தாரணம் பண்ண மாட்டோமான்னு கால் கடுக்க நிற்கிறான்.